டாக்டர் தட்சிணாமூர்த்தி தூள் நோய் சிறப்பு மருத்துவர். கரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்வதிலே சில தயக்கங்கள் இருக்கிறது, சில சந்தேகங்கள் இருக்கிறது பலருக்கு. முக்கியமான சந்தேகமாக தயக்கமாக இருப்பது மது அருந்துபவர்களுக்கு. மது அருந்தி கொண்ட ஒருவர் தடுப்பூசி போடலாமா, அல்லது தடுப்பூசி போட்ட கொண்ட பிறகு ஒருவர் மது அருந்தலாமா என்ற சந்தேகங்கள் பலருக்கு இருக்கிறது. இதனாலேயே பல பேர் மது அருந்தும் காரணத்தினால் தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லையோ என்ற அச்சமும் சந்தேகமும் தமிழகத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறது, குறிப்பாக மருத்துவர்களுக்கு இருக்கிறது. உண்மையிலேயே மது அருந்துவதற்கும் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா? மது அருந்துவதால் தடுப்பூசி போட்டுக்கொள்வதனால் ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியில் குறைபாடு ஏற்படுகிறதா என்று பல கேள்விகள் எழுகின்றன. நிச்சயமாக பொதுவாகவே மது அருந்துதல் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கும் மது அருந்துவதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்றால், இதுவரை வந்த ஆய்வுகள் தடுப்பூசி போட்டுக்கொள்வதனால் ஏற்படக்கூடிய அந்த தடுப்பாற்றலை, அதாவது உருவாகக்கூடிய ஆன்டிபாடிகளை, மது அருந்துதல் என்னும் விஷயம் குறைக்கவில்லை என்பதையே வரக்கூடிய ஆய்வுகள், இதுவரை நடத்தப்படக்கூடிய ஆய்வுகள் நமக்கு சொல்லுகின்றன. குறிப்பாக சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க மருந்து கட்டுப்பாடு மற்றும் நோய் தடுப்பு மையமாக இருக்கட்டும், அல்லது பப்ளிக் ஹெல்த் இங்கிலாந்து என்ற இங்கிலாந்து பொது மருத்துவ நிறுவனமாக அரசு நிறுவனமாக இருக்கட்டும், அதேபோல் நமது மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையாக இருக்கட்டும், எதுவுமே மது அருந்துவதனால் ஒருவர் தடுப்பூசி போட்டுக்கொண்ட அந்த எதிர்ப்பாற்றல் குறைவதில்லை, ஆன்டிபாடிஸோட அளவு குறைவதில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் பொதுவாக ஒரு மருத்துவர்கள் சொல்லுவது மது அருந்துவதால் நோய் பொதுவான எதிர்ப்பாற்றல் குறைவதால் நிச்சயமாக மது அருந்திய அன்று தடுப்பூசி போடக்கூடாது, அதே நேரத்தில் தடுப்பூசி போட்டுக்கொண்ட அன்று மது அருந்தக்கூடாது, குறைந்தது 3 நாட்களுக்காகவது ஆளுகாலை, அதாவது மது அருந்துவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பது பொதுவாக மருத்துவர்களின் கருத்து. இல்லை இல்லை, அதை கூட என்னால் நிறுத்த முடியாது என்று சொல்லக்கூடிய மது பிரியர்கள் மது அருந்துவதற்காக தயவு செய்து தடுப்பூசி போடுவதை எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது. என்ன எளிதாக சொல்லுகிறேன் என்றால், மது அருந்திவிட்டு கூட உங்களால் தடுப்பூசி போடக்கூடிய வாய்ப்பு அன்று கிடைக்கும் போது நிச்சயமாக அதை போட்டுக்கொள்ளுங்கள், அல்லது அந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்ட பிறகு அன்று எனக்கு மது அருந்தியே தீர வேண்டும், என்னால் அருந்தாமல் இருக்க முடியாது என்று உறுதியாக இருப்பவர்கள் அருந்திக் கொள்ளுங்கள், ஆனால் தடுப்பூசி போடும் அந்த வாய்ப்பை மட்டும் நிச்சயமாக எந்த காரணம் கொண்டும் தள்ளி வைக்காதீர்கள். ஏனென்றால் தடுப்பூசிகள்தான் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய கரோனா பெருந்தொற்றை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம், உயிரிழப்பையும் மிகப்பெரிய தீவிரமான நோயையும் கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் தடுப்பூசியே. அதனால் மது அருந்தக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் அதை நிறுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக நிச்சயமாக தடுப்பூசி போடுவதை தள்ளி வைக்கக்கூடாது என்பதே எனது வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.